ஹாய், வெல்கம் டு தமிழ் டேஸ்டி ஃபுட். இன்றைக்கி நாம் செய்ய போகிற ரெசிபி பச்சை பட்டாணி மசாலா. செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. இப்போ வாணலி அடுப்பில் வச்சுருக்கேன், ஆயில் போட்டிருக்கேன். ஒரு பல்லாரிய பொடியாக கட் பண்ணதும், கொஞ்சம் கருகாப்பிலையும், ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணதும் இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் ஓரளவு வணங்கின பின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போடலாம். வெங்காயத்துக்கும் பூண்டு பேஸ்ட்டுக்கும் தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1¼ டீஸ்பூன் மல்லித்தூள், இதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ பச்சை பட்டாணி நைட்டெல்லாம் ஊற வச்சு வேக வச்சு 2-3-4 விசில் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருந்தேன், அதை இதில் போட்டுக்கலாம். இது இப்படி மசாலாவில் கொஞ்சம் கூட வேகட்டும். இப்போ பட்டாணி மசாலா நல்லா வெந்துருச்சு மசாலாவோடு சேர்ந்து. இப்போ 1/2 மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக, இல்லை 11 மணிக்கு டீ காஃபியோடவோ, இல்லை சப்பாத்தியோட பூரியோட இட்லி தோசையோட எல்லாமே தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அடுத்த வீடியோ பார்க்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.